நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து ஒரு மாதத்தில் அறிக்கை தாக்கல் உத்தரவிடப்பட்டுள்ள ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் நடைபெற்று வருகின்றது. இது குறித்தான கூடுதல் தகவலை செய்தியாளர் செம்பருத்தி விடம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரம்குமார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து அடுத்த ஒரு மாதத்திற்குள் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் முதல் கூட்டம் தற்பொழுது சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவ இயக்குநரகத்தில் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை பொறுத்தளவில் கடந்த 2 ஆண்டுகளாகவே பல மாணவர்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று பல்வேறு போராட்டத்தை வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை பொறுத்தவரை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று ஏற்கனவே ஒரு அறிக்கை தேர்தல் அறிக்கையானதை பிறப்பிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீண்டும் இது தொடர்பாக முதல்வர் அவர்கள் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து அடுத்த ஒரு மாதத்திற்குள் இதனுடைய இந்த அறிக்கை ஆராய்ந்து சமர்ப்பிக்க ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவினை அமைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அதனுடைய முதல் கூட்டம் இன்று துவங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் இதர உறுப்பினர்களான அதாவது ஒவ்வொரு துறையும் சார்ந்தவர்கள் மருத்துவத்துறையின் செயலாளர் ரவீந்திரநாத், கல்வியாளர் ஜவஹர் நேசன், மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி கல்வித்துறை செயலாளர் காகர்ஸ்லா உஸ்தா, சட்டத்துறை செயலாளர் கோபி ரவிக்குமார், மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு உள்ளிட்ட 9 பேர் கலந்து கொண்டுள்ளனர். உரிய புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாணவர்களின் நலனை பாதுகாத்திட வேண்டியும் தேவையான பரிந்துரைகளை ஒரு மாத காலத்திற்குள் அரசுக்கு அறிக்கையாக அளிக்க இருக்கிறார்கள். அதாவது நீட் தேர்வு சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதா அல்லது இந்த இது தொடர்பாக ஆராய்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி இந்த குழுவில் கல்வியாளர்கள், துறை சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் என 9 பேர் கொண்ட குழுவினர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அதாவது இந்த குழுவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளில் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நீட் தேர்வை பாதித்துள்ளதா, அப்படி பாதித்திருந்தால் நீட் தேர்வுக்கு மாற்றாக அனைவரும் பயன்பெறும் வகையிலான செயற்கை முறைக்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக இந்த குழு அறிவுறுத்தும். அதே போல் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதாததால் தேர்வு எழுத செய்ய சாத்திய கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ராம்குமார். செம்பருத்தி, இந்த முதல் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? ராம்குமார், அதாவது இது முதல் கட்ட கூட்டம் என்பதால் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி முழுவதுமாக மாணவர்கள் நீட் தேர்வால் பாதித்து உள்ளார்களா அல்லது இந்த நீட் தேர்வை ரத்து செய்து அதற்கு மாறாக வேறு என்ன தேர்வுகள் நடத்த முடியுமா என்பது தொடர்பாக முழுமையாக ஆலோசிக்கப்பட உள்ளதால் இந்த முடிவிற்கு, அதாவது இந்த கூட்டத்திற்கு பிறகாக முதல் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த குழுவானது நீட் தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்யக்கூடிய குழுவின் கூட்டம் முதல் கட்டமாக இன்று கூடி நடைபெற்று வருகிறது. ஒரு மாதத்திற்குள் என்ன மாதிரியான ஆவணங்கள் சேர்க்கப்பட்டு இதனுடைய இந்த குழுவினர் ஆராய்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறார்கள். இதனுடைய முதல் தாக்கம் என்ன, இந்த குழுவில் என்ன மாதிரியான முதல் கட்ட கூட்டத்தில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது, இதில் மாணவர்களிடம் அடுத்த கட்டமாக என்னென்ன நடைமுறைகள் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ராம்குமார். செம்பருத்தி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.